ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இமெயில் ஐடி மற்றவங்க கையில் இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டை போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மெயிலில் போயிருங்க. மெயிலில் போயிட்டு பாட்டத்தில் வந்து மூணு புள்ளி இருக்கும், ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி பேட்மெண்ட் ஓப்பன் ஆகும். அது வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட மொபைலில் என்னென்ன மெயில் ஐடி போட்டுச்சிங்க, ஸோ என்னோட மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பர்ட் 8777 ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது மொபைல் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐடி தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனது உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹோம் பெர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ அதுக்கு சைடில் வந்து நீங்கள் தள்ளிட்டே வரணும். ஸோ அது மாதிரி தள்ளிங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஒன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி. ஸோ கிளிக் பண்ணுறீங்களா, அந்த செக்யூரிட்டியில் கீழே போனீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்லி ஆஃபில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஆனில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கேட்கும், எதில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு மூணு ப்ரௌசர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கேட்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் இருக்குது, நார்மல் ப்ரௌசர் இருக்குது. ஸோ அந்த க்ரோமை வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து அதை டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோட நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீ மெயில் ஐடி ஆட் பண்ணுறப்பையோ ஏதாச்சும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறப்ப என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன டிவைஸில் வந்து அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து காட்டும். இப்போ சாம்சங் S7 SE வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஒரு அதர் ஆப்ஷன் கேட்கும், அதாவது காலாக வேணுமா இல்லை டெக்ஸ்ட்டாக வேணுமான்னு கேட்கும். நம்ம வந்து எப்பயுமே டெக்ஸ்ட் வச்சுக்கிறத ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்னோடய நம்பர் வந்து நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்ட்ரி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அது நெக்ஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி மீன்ஸ் உங்களுடைய மெயில் ஐடியில் என்ன காண்டக்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அப்படி இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் முன்னாடி காட்டினீங்களா, ஸோ அதிலே வந்து நீங்கள் காண்டக்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ எந்த நம்பர் நீங்கள் காண்டக்ட் நம்பரை என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டூ வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ டேர்ன் பண்ணணுமா அப்படின்னு மட்டும் கேட்கும். ஆமாம் டேர்ன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ டேர்ன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்ன கேட்கும் அப்படின்னா டேர்ன் ஆஃப் அப்படின்னு கேட்கும். இது எனக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு தோன்றவங்க இது டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மெயில் ஐடியை பாஸ்வேர்டோ சம் யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறோம் சில யாராச்சும் அனுப்புறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க தேவையில்லாம் நம்ம மெயில் ஐடி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மெயில் ஐடியோட டேட்டாவும் எரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு அவங்க போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய காண்டக்ட் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து மறுபடியும் அவங்க அந்த கோடை வந்து 6 நம்பர் கோடை வந்து அவங்க என்ட்ரி பண்ணால் மட்டுமே ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ அது மறுபடியும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அதே மெயிலில் போயிருங்க. எப்பயும் போல் உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நிற்கும். ஒன்ஸ் ரெண்டு வந்து ஒரு டைம் இல்லை டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரீப்ரெஸ் பண்ணால் இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு யார்ட்டு இருந்தாலும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு பாஸ்வேர்டு கொடுக்காமல் இருங்க. சப்போஸ் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மெயில் ஐடி யாராவது மிஸ்யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்கள் வர ஓடிபி வச்சு கொண்டு யாரும் நம்ம மெயில் ஐடி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மெசேஜ் உங்கள் கூட வரும். ஸோ இந்த டிவைஸில் வந்து உங்களுடைய உங்களோட மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணுறாங்க, பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களை தவிர்த்து யாருமே இதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது யூடியூப்